நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மார்கழி பெருவிழாவின் மூன்றாம் நாள் இன்று ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி என்கின்ற பாசுரத்தை கேட்ட நிலையிலே இன்றைய என்னுடைய விரிவுரை தொடங்குகிறது ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்களும் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும் மாறி பெய்து ஒங்கு பெரு சென்னல் ஊடு கையலுகள பூங்குவளைப் போதில் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் முதல் நாள் காத்தால நீராடவர்களுக்கு எழுப்புகிறாள் மறுநாள் அப்படி நீராடி நாம் நோன்பு மோர்க்கின்ற நாமெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொன்னாள் இன்றைக்கு ஒருபடி மேலே போறான் அப்படிப்பட்ட விரதம் இருக்கின்ற நாம் என்ன செய்யணும் தெரியுமா ஓங்கி உலகலந்த அந்த உத்தமனுடைய பெயர் இருக்கிறது அல்லவா அதை எண்ணி பாடணும் யார் அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் ஓங்கி உலகலந்த உத்தமன் என்று சொல்லும் பொழுதே திருமாலுடைய பத்து அவதாரங்களிலே ஒரு அவதாரமான வாமனாவதாரம் நமக்கு நினைவுக்கு வரும் வாமனாவதாரம் நினைவுக்கு வரும்பொழுதே மகாபலி சக்கரவர்த்தியும் நினைவுக்கு வந்து விடுவார் மகாபலி சக்கரவர்த்தி வேள்வி செய்கின்றான் தனக்கு இணை இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்கின்ற செருக்கு கொண்டிருக்கின்றான் நல்ல பக்தன் பிரகலாதனுடைய வழியிலே வருகின்றவன் ஹிரண்யனுடைய பிள்ளை பிரகலாதன் ஹிரண்யன் நாராயணனால் நரசிம்ம அவதாரம் எடுத்து கொல்லப்பட்டவன் அந்த அசுர வித்து அந்த அசுர வித்திலே முளைத்த ஒரு வித்துத்தான் பிரகலாதன் ஆனால் பிரகலாதன் பக்திக்கு இலக்கணம் சொன்னவன் அவனுடைய வம்சாவளியிலே வருகின்றவன் இந்த அரசன் இவன் இருக்கிறானே இந்த அரசனுக்கு செருக்கு நான் என்ற செருக்கு இந்த செருக்கை நீக்குவதற்காக எம்பெருமான் குள்ள வடிவிலே வாமன வடிவிலே வருகிறான் அந்தண வடிவிலே வருகிறான் ஒரு வேள்வி செய்யும் பொழுது அந்தணர்களுக்கு தானம் தருவது என்கின்ற ஒரு நடைமுறை ஒன்று உண்டு அவர்கள் என்ன கேட்கின்றார்களோ அதை தர வேண்டும் அந்த வகையிலே குள்ள வடிவிலே வந்து அதாவது என்கிட்ட இல்லாததே இல்லை மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு அந்த அந்த எண்ணம் என்கிட்ட இல்லாததே இல்லை நான் தான் இந்த உலகத்தினுடைய எல்லாம் எனக்கு மிஞ்சி எதுவும் இல்லை என்கின்ற ஒரு செருக்கு அந்த செருக்கோடு அவனுக்கு அந்த செருக்கை புரிய வைக்கணும் அவனுக்கு புரிய வைக்கின்ற சாக்கில உலகத்தவர்க்கு புரிய வைப்பது என்பது அவதாரங்களுடைய நோக்கம் அதனால தான் என்றோ நடந்த அந்த நிகழ்வு அவதார நிகழ்வாக கால காலத்திற்கும் சிந்திக்கப்படுவதாக இருக்கிறது நமக்கு இந்த வாமனாவதார வரலாறுன்னு நன்றாக அந்த கதை நமக்கு நன்றாக தெரியும் மூன்றடி மண் தான் அவங்ககிட்ட வாமனாக வந்த இந்த பிள்ளை கேட்குறான் சின்ன கால் இந்த காலாலே எனக்கு மூன்று அடி நீ எனக்கு தானமாக கொடுத்தால் போதும் என்று சொல்லும் பொழுது மகாபலிக்கு ஒரே ஆச்சரியம் நீயே சின்ன உருவம் நீ போய் உன்னுடைய கால்கள் விட சிறியது அந்த கால்களில் மூன்றடி நிலத்தை நான் வந்து இந்த பரந்த பூமிக்கே சொந்தக்காரன் என்ன நீ என்கிட்ட ஒரு நாடு கேட்கலாம் நகரம் கேட்கலாம் பொன் கேட்கலாம் பொருள் கேட்கலாம் எவ்வளவோ கேட்கலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு மூன்று அடி போய் சாதாரணமாக கேட்குறியே உனக்கு என்ன பைத்தியமா என்று வியக்கிறான் ஆனால் இல்லை இல்லை நீ இந்த மூன்று அடி கொடுத்தா என் காலால் மூன்று அடி என்று சொல்லி அந்த மூன்று அடி நிலம் கேட்ட அந்த சம்பவம் நமக்கு தெரியும் அந்த சம்பவத்திலே தான் ரெண்டு அடிக்கு தான் பூமியில் இடம் இருக்குது விஸ்வரூபம் எடுத்து ஒரு காலால் பூமியை இன்னொரு காலால் விண்ணை அளந்தாகிவிட்டது ஆகிவிட்டது மூன்றாவது அடிக்கு எங்கே இடம் என்று மகாபலியிடம் அந்த வாமன அவதாரம் கேட்கிறது அப்படி கேட்கும் பொழுதுதான் புரிகிறது வந்திருப்பவன் அல்ல அந்த பரந்தாமன் இவன் நமக்கு நம்முடைய செருக்கை உணர்த்துவதற்காக இவன் வந்திருக்கிறான் என்பது புரிந்து நான் உனக்கு அழிப்பதற்கு இந்த உலகத்தில் எங்கேயும் இடமில்லை இடம் தருவதற்கானவனும் நான் இல்லை என்னுடைய அகந்தை அழிந்தது உனக்கு நான் ஒரு இடம் தர முடியும் என்று சொன்னால் அது என் தலைமேல் தான் அதுக்கு மேலே எனக்கு வேற இடம் இல்லை என்று மண்டியிட்டு குனிந்து அவன் நிற்க அவனுடைய சிரசின் மேல் காலை வைத்து வாழ்த்தியது என்பதுதான் ஒங்கி உலகலந்த உத்தமனுடைய கதை இந்த இடத்துல நாம் இன்றைக்கு இந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது நமக்குள்ளே இந்த புராண சம்பவங்கள் இந்த அவதார சம்பவங்கள் இருக்கிறதே அவைகள் உள் ஓட வேண்டும் அப்படி ஓடும் பொழுது தான் நமக்கு அந்த பிரதாபம் நமக்கு தெரிய வரும் பிரதாபம் தெரிய வந்தால்தான் நமக்குள் அவன் விஸ்வரூபம் எடுப்பான் அப்பொழுதுதான் நம்முடைய பக்தி இருக்கிறதே அந்த பக்தி ஈரம் மிகுந்ததாக தீர்க்கம் மிகுந்ததாக நமக்கு மாறும் என்ன என்ன நமக்குள்ள எண்ணிக்கை வரணும் அதாவது அன்றைக்கு நமக்குள்ள ஒரு செருக்கு இருந்தது என்று சொன்னால் அந்த செருக்கும் நீங்கும் அதனால தான் அவ இதை ஞாபகப்படுத்தி சொல்றா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி ஆடினால் அதாவது நீராடும் பொழுது இதெல்லாம் நினைக்கணும் அவனுடைய புகழை நினைக்கணும் அவனுடைய பிரதாபங்களை நினைக்கணும் அப்படியெல்லாம் செஞ்சால் எப்படி இருக்கும் தெரியுமா தீங்கின்றி இந்த நாடு இருக்கிறதே தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து மாதம் மூன்று மழை என்று சொல்லுகிறோம் அல்லவா மும்மாறி அந்த மும்மாரி பெய்து ஓங்கு பெரு சென்னல் இந்த ஊர் இருக்கிறதே இங்கே வயல்ல எல்லாம் நல்ல நெல் விளைந்து அந்த விளைகின்ற அந்த வயலுக்குள்ளே கயல்கள் திரிந்து பூக்கள் பூத்து அந்த பூக்கள் இருக்கிறது அந்த பூக்களை எல்லாம் வண்டுகள் நுகவி அதான் சொல்கிறா போதில் போரில் வண்டு கண்பிடிப்ப என்ன அற்புதமான என்ன அழகான ஒரு நயந்த சொற்கள் இதெல்லாம் சங்ககால சொற்கள் இன்றைக்கு நம்ம வழக்கு சொல்லில் எங்கேயோ போயிட்டோம் ஆனால் இந்த சொல் வளம் நமக்கு வரும்பொழுது தான் நமக்கு இந்த அதாவது இந்த பாசுரங்கள் நமக்கு பலவித நன்மையை தருகிறது ஒன்று பக்தி புரிவதற்கு சொல்லித் தருகிறது அடுத்தது பிரதாபங்களை நினைக்க வைக்கிறது அடுத்தது நம்மையும் விரதம் இருக்க வைக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக சொல் வளம் சொல்லாண்மை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா அதை அது மொழி வளத்தை நமக்கு புரிய வைத்து நமக்கு வந்து மிகப்பெரிய அதாவது நம்முடைய நாமும் ஒரு நல்ல ஒரு கவிக்கோவை போல சிந்திப்பதற்கும் பேசுவதற்குமான ஒரு பயிற்சியையும் மறைமுகமாக இந்த பாடல்கள் தருகின்றன அப்படிப்பட்ட இந்த ஒரு வளம் வள பஞ்சாச்சுன்னா என்ன நல்ல தான் அப்புறம் என்ன ஆகும் தேங்காதையே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்கக்கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அதாவது வள்ளல்னு நம்ம மனிதர்களை சொல்லியிருக்கிறோம் இங்கே அவள் பசுக்களை குறிப்பிடுகிறாள் அதாவது நீ போய் கரக்க கறக்க அது உன்னிடம் பிடித்து வைத்துக் கொள்வதற்கு பாத்திரமில்லை என்கின்ற அளவிற்கு சுரக்கிறது அதனுடைய மடியிலே பால் அப்படின்னு சொன்னா அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பசுக்கள் எத்தனை கம்பீரமான பசுக்களாக எத்தனை சிறந்த பசுக்களாக அள்ள தருகின்ற பசுக்களாக அவைகள் இருக்க வேண்டும் வள்ள அதான் சொல்றா வள்ளல் பெரும் பசுக்கள் கேட்பதற்கு முன்னே கொடுக்கறதா வள்ளலுடைய தன்மை அந்த பசுக்களுக்கு அப்படிப்பட்ட தன்மை இருந்ததா அதனால் அந்த ஆய்பாடு இருக்கிறதே அது எப்படி தெரியுமா நீங்காத செல்வம் அற்புதமான செல்வம் கொண்டு விளங்கி இருந்தது இருக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை அவள் முடிக்கிறாள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலை சொல்லி இன்றைய பாசுரத்தை நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே இந்த எண்ணங்கள் அதாவது நம்ம கற்பனையில் இந்த காட்சிகளை அப்படியே காணணும் ஆய் நாமளும் போயிடணும் போய் அந்த இயற்கையை ரசிக்கணும் அந்த பசுக்களை பார்க்கணும் அவள் சொன்னது போல அப்படியே அந்த வாமனாவதாரம் இருக்கிறது அல்லவா அந்த வாமனாவதார சிறப்பை நான் நமக்குள்ளே கொண்டு சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திக்கும் பொழுது நமக்குள்ளேயும் ஒரு மேலான பக்தி நிலை தோன்றி கண்களில் கண்ணீர் கசியும் அதுக்குத்தானே இந்த மார்கழி மாதமே அதற்குத்தானே இந்த பாசுரமே இல்லையா நாளை நான்காம் நாள் பாசுரம்